परंपरा की सद्गुरु वृंद की प्रेम सब श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरव भक्त वृंद की श्री श्री प्लानोषण देव भगवान की श्री श्री राधा माधव की श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्र महारानी की ऑल ग्लोरी अश्विन डिवोटीज ऑल ग्लोरी अश्विन डिवोटीज ऑल ग्लोरी अश्विन डिवोटीज ऑल ग्लोरी ऑल ग्लोरी ऑल ग्लोरी ऑल ग्लोरी गुरुन गौरंगा ऑल ग्लोरी सुश्ल प्रभुपाद ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवत सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। இன்னைக்கும் நாளைக்கும் புருஷோத்தம் மாதத்தோட கடைசி ரெண்டு நாட்கள், இன்னைக்கு 15 நாளைக்கு 16, ரெண்டு நாள் இருக்கிறதுனால மூத்த பக்தர்களோட அறிவுரைப்படி நம்மளோட கிருஷ்ணஸ்மரணம், கிருஷ்ணரை பற்றிய ஞாபகத்தை வந்து நம்ம அதிகரிச்சுக்காக ஒரு ஸ்பெஷல் சாப்டர். இந்த அத்தியாயம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்தில் வந்து 46-47 இந்த ரெண்டு அத்தியாயம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, உத்தவர் ஸ்ரீ உத்தவர் விருந்தாவனம் போகிறதும், கிருஷ்ணர் வந்து சில உத்தவர் வந்து விருந்தாவனம் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ உத்தவர் விருந்தாவனம் போகிறதும் அங்கே விருந்தாவனத்தில் அவர் வந்து கோபியர்களை வந்து சந்திக்கிறப்போ அவங்க வந்து பாடக்கூடிய ஒரு அவங்களோட பாடல்கள் இருக்கிறது வந்து ஒரு தேனியின் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 47வது அத்தியாயம், 46-47வது அத்தியாயங்கள்லேருந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோகங்கள் வந்து வாசித்து அதில் முக்கியமானதில் ஒரு ஸ்லோகம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஞாபகப்படுத்திட்டு முயற்சி பண்ணலாம். ஸ்ரீமத் பாகவதம் 3வது காண்டம், ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 46, உத்தவரின் பிருந்தாவன விஜயம். பதம் 1. ஸ்ரீ சுக உவாச பிருஷ்ணீனாம் பரவரோ மந்திரி கிருஷ்ணஸ்ய தைத சகா சிஷ்யோ பிருகஸ்பதே சாக்ஷாத் உத்தவோ புத்திசத்தம. மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளர் வழங்கிய தேவித்ராசம் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்லோக்ரோபாத்கி ஜாய். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், மிகச்சிறந்த அறிவாளியான உத்தவர் விஷ்ணு வம்சத்தின் சீரிய ஆலோசகரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிய நண்பரும் பிருகஸ்பதியின் நேரடி சீடரும் ஆவார். 12. தம்மாக பகவான் பிரேஷ்டம் பக்தம் ஏகாந்தினம் க்வசித் கிரியேத்வா பாணினா பாணிம் பிரபன்னார்த்தி ஹரோ ஹரி. தம்மிடம் சரணடைந்தவர்களின் துன்பத்தை போக்கும் பகவான் ஸ்ரீஹரி ஒரு சமயம் தம்மிடம் பூரண விசுவாசம் உள்ளவரும் பிரிய நண்பருமான உத்தவரின் கையை தம் கையால் பிடித்து கொண்டு பின்வருமாறு அவரிடம் கூறினார். கச்சோத்த விரஜம் சௌமிய பித்ரோர் தௌ பிரீத்திம் ஆவக கோபீனா மத் வியோகாதிம் மத் சந்தேசேர் விமோசய. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், மனதிற்கினிய உத்தவனே, நீ கோகுலத்திற்கு சென்று எங்கள் பெற்றோர்களை திருப்திப்படுத்த வேண்டும். மேலும் என் செய்தியை சொல்லி என் பிரிவினால் உண்டான கோபியர்களின் மன வருத்தத்தையும் அகற்ற வேண்டும். தாமன்மனசா மத் பிராணா மத் அர்த்தே தியக்த தைஹிகா மாம் ஏவ தைதம் பிரேஷ்டம் ஆத்மானம் மனசா கதா ஏ தியக்த லோக தர்மாஸ்ச மத் அர்த்தே தான் பிபர்மி அகம். அந்த
கோபியர்களின் மனங்கள் எப்பொழுதும் என்னில் ஆழ்ந்துள்ளன. அவர்களது உயிர்களும் எப்பொழுதும் எனக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. எனக்காக அவர்கள் இவ்வுலகில் சாதாரண மகிழ்ச்சி மற்றும் அடுத்த பிறப்பின் மகிழ்ச்சிக்கு தேவையான சமய கடமைகள் முதலான உடலை பற்றிய உறவுகளை துறந்துள்ளனர். அவர்கள் என்னை மட்டுமே தங்கள் பிரியத்துக்குரிய நாயகனாக அல்லது தங்களது உயிருக்குயிராக கொண்டுள்ளனர். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை காக்கும் பொறுப்பை நான் சிரமேற்கொள்கின்றேன். பொருளுரை: பகவான் ஏன் கோபியர்களுக்கு ஒரு விசேஷ செய்தியை அனுப்ப விரும்புகின்றார் என்பதை இங்கு அவர் விளக்குகின்றார். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் கருத்துப்படி உடலோடு சம்பந்தப்பட்ட என்று பொருள்படும் தைகிகா எனும் சொல் கணவன்கள், குழந்தைகள், வீடு போன்றவற்றை குறிப்பிடுகின்றன. கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகவும் ஆழமாக நேசித்ததால் அவர்களால் வேறெதையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. சாதனா பக்தியில் ஈடுபட்டுள்ள சாதாரண பக்தர்களை கூட ஸ்ரீ கிருஷ்ணர் பராமரிக்கின்றார். எனவே மிக உயர்ந்த பக்தர்களான கோபியர்களை அவர் பராமரிக்கிறார் என்பதில் ஐயமில்லை. மைதா பிரேசம் பிரேஷ்ட தூரஸ்தே கோகுல ஸ்திரியக ஸ்மரந்தியோ அங்க விமுக்கியந்தி விரகௌத்கண்ட்ய விக்வலாக. என் அன்பிற்குரிய உத்தவா, அந்த கோகுலத்து பெண்களுக்கு நான் மனதில் வைத்து போற்றும் பேரன்புக்குரிய பொருளாக இருக்கின்றேன். இவ்வாறு வெகு தூரத்தில் உள்ள என்னை நினைக்கும் பொழுது அவர்கள் பிரிவு துயரனும் உணர்ச்சியில் ஆழ்ந்து விடுகின்றனர். பொருளுரை: நமக்கு பிரியமானதெல்லாம் நம்மால் அடையப்பட வேண்டிய பொருளாகின்றது. முடிவாக நமக்கு மிகவும் பிரியமான பொருள் நம்முடைய ஆத்மாவாகும். இவ்வாறாக நம் ஆத்மாவுடன் அனுகூலமாக தொடர்பு கொண்டுள்ள பொருட்களும் நமக்கு பிரியமானவை ஆகின்றன. மேலும் அவற்றை அடையவும் நாம் முயல்கின்றோம். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் கூறுகின்றார், எண்ண முடியாத கோடிக்கணக்கான இத்தகைய பிரியமுள்ள பொருட்களிடையே ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்தையும் விட சொந்த ஆத்மாவையும் விட மிக மிக பிரியமானவராவார். இவ்வுண்மையை உணர்ந்திருந்த கோபியர்கள் பகவானிடமிருந்த ஆழ்ந்த அன்பின் காரணத்தால் அவரது பிரிவை எண்ணி திகைப்படைந்தனர். இந்நிலையில் அவர்கள் தங்கள் உயிரையே விட்டிருப்பார்கள் என்றாலும் பகவானின் உன்னத ஆற்றலினால் அவர்கள் உயிருடன் காப்பாற்றி வைக்கப்பட்டனர். தாரயந்தி அதிகிருஷ்ரேன பிராயா பிராணன் கதஞ்சன பிரத்யகாமன சந்தேசைர் பல்லவ்யோமே ஆத்ம ஆத்மிகா. நான் அவர்களிடம் திரும்பிச் செல்வேன் என்று உறுதியளித்த ஒரே காரணத்திற்காக தங்களை என்னிடம் முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட கோபியர்கள் எப்படியோ தங்களது உயிர்களை காப்பாற்றி கொள்ள போராடி கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி பின்வருமாறு கூறுகின்றார், பிருந்தாவனத்து கோபியர்கள் வெளிப்பார்வைக்கு திருமணமானவர்கள் போல காணப்பட்டாலும் அவர்களுடைய மிகவும் கவர்ச்சிகரமான ரூபம், சுவை, நறுமணம், ஓசை, ஸ்பரிசம் முதலான அம்சங்களுடன் அவர்களது கணவன்மார்கள் உண்மையில் எவ்வித தொடர்பும் கொண்டிருக்கவில்லை. மாறாக இவர்கள் எங்கள் மனைவிகள் என்ற எண்ணம் மட்டுமே அவர்களுக்கு இருந்தது. அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆன்மீக சக்தியினால் முற்றிலும் அவரது சுகத்திற்காக மட்டுமே கோபியர்கள் வாழ்ந்தனர். கிருஷ்ணரும் ஒரு கள்ளக்காதலின் மனோபாவத்துடன் அவர்களை நேசித்தார். கோபியர்கள் உண்மையில் கிருஷ்ணரின் அந்தரங்க இயற்கையான பரமானந்த சக்தியின் தோற்றங்கள் ஆவர். மேலும் ஆன்மீக படித்தரத்திலுள்ள அவர்கள் தங்கள் தூய அன்பினால் பகவானை கவர்ந்தனர். பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரின் பெற்றோர்களாக இருந்த நந்த மகாராஜனும் தாய் யசோதையும் கூட கிருஷ்ணரிடம் அதி உன்னதமான அன்பை பெற்றிருந்தனர். அவர்களுக்கு கிருஷ்ணரை பிரிந்து தங்களது உயிர்களை பராமரிப்பது மிகவும் சிரமமாக இருந்தது. இவ்வாறாக உத்தவர் அவர்களிடமும் விசேஷ கவனம் செலுத்துவதாக இருந்தது. 7. ஸ்ரீ சுக வாச்ச
இதி யுக்தா உத்தவோ ராஜன் சந்தே சம்பர்த்து ஆத்ருதஹ ஆதாய ரதம் ஆரோக்கிய பிரயௌ நந்தகோ குலம். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், அரசே, இவ்விதம் கூறப்பெற்ற உத்தவர் தன் பிரபுவின் செய்தியை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டு தன் தேரிலேறி நந்த கோகுலத்திற்கு சென்றார். பிராப்தோ நந்த விரஜம் ஸ்ரீமான் நிம்லோசதி விபாவசௌ சன்னயான பிரவிச்சிதாம் பசூனாம் சூர் குரரேணுபி. மொழிபெயர்ப்பு. பாக்கியசாலியான உத்தவர் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் நந்த கோகுலத்தை அடைந்தார். அப்பொழுது கோகுலத்திற்கு திரும்பி வரும் பசுக்களும் மற்ற மிருகங்களும் தங்கள் குழம்புகளிலிருந்து தூசியை கிளப்பியதால் அவரது தேர் யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்தை கடந்து சென்றது. ஓம் சர். ஓம் அஞ்ஞானா திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஸ்லாகயா சக்ஷூருன் மிலிதம் ஏனா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நமோ விஷ்ணு பதாய விஷ்ணு பிரஷ்டாய ஸ்ரீமதாய ஜனபதாய. சொல்லு, இந்த அத்தியாயங்கள் இந்த போர்ஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரகசியமான பகுதிகள், அதாவது ரொம்ப கான்ஃபிடென்சியல். கிருஷ்ணரோட மனநிலை என்ன, கிருஷ்ணர் அவரோட மனநிலை நம்ம பகவத்கீதையில் பார்க்கறக்கும், பகவத்கீதையில் வந்து நார்மலாக பொதுமக்கள் வந்து கிருஷ்ணர் வந்து பகவானை ஏற்றுக்கிறக்கும், ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து கிருஷ்ணரை பற்றி படிக்கிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா, கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்மளை இணைச்சிக்கிட்டு நம்ம ஆச்சாரியர்களோட அடிச்சுவட்டை பின்பற்றி அவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரிகலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி மட்டும்தான் ஒரே தகுதி. மற்றபடி இந்த லீலைகள் இந்த பாஸ்ட் டைம் பகவானோட ரொம்ப ரொம்ப அந்தரங்கமானது, கோடிக்கணக்கான பிறவிகளாக யாகம் தவம் தானம் செஞ்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்கிறதில்லை. பகவானோட இந்த அந்தரங்கமான லீலைகள் கேட்குறக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து அனுமதியே கிடைக்கிறதில்ல. அப்போ இதுக்கு வந்து எப்படி நமக்கு வந்து இது ஆக்சஸ் கிடைச்சிது அப்படிங்கிறது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில், சைத்தன்ய சரிதாமிரத்தில் வந்து சில கிருஷ்ணராஜ கவிராஜ் கோஸ்வாமி வந்து இதை ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஸ்டோர் ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தனா யாருக்குமே ஆக்சஸ் கிடையாது. இது வந்து பொக்கிச அறை. இந்த பொக்கிச அறை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இது வந்து கிருஷ்ணரோட மனது, கிருஷ்ணரோட மைண்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து சொன்னது, கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையை ஃபாலோ பண்ணுறக்கே இப்போ இருக்கிற நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். பகவத் இன்னும் கூட சொல்ல போனோம்னா பகவத்கீதை புத்தகம் கிருஷ்ணரோட படத்தை வீட்டில் வைக்கிறனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலியுகத்தில் வந்து முன்னேற்றமான காரணத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகவத்கீதை வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் வைக்கிறனால சண்டை வந்துடுது, அதனால் அந்த புத்தகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து வீட்டில் கிருஷ்ணர் படம் இருந்து புல்லாங்குழல் வச்சுருந்த அப்படின்னா மக்கள் என்ன செய்வாங்க, புல்லாங்குழல் இருக்கிற படம் வீட்டில் இருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா, புல்லாங்குழல் இருக்கிற படம் வீட்டில் இருந்தால் செல்வமெல்லாம் ஊதிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு ஓட்டு போய் வச்சுருவாங்க.
அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு கொண்டு போய் அந்த படத்தை வந்து வச்சிருவாங்க. அப்போது கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணரை எவ்வளவுக்கு எவ்வளோ மறக்கலாங்கிறது வந்து மறக்கடிக்கிறதுக்கு உண்டான இந்த கலியுகத்தில் கிருஷ்ணரோட படம் இருந்தாலே நம்ம வந்து பார்த்தோன்னா ஞாபகம் வர்றதில்லை. அதுக்கப்புறம் அவரோட படம் சரி பரவாயில்ல, நம்மளுக்கு அதுதான் புரியல. அவரோட உபதேசங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழில் இருக்குது, நம்ம எடுத்து படிக்கல, அதுக்கு வந்து பகவத்கீதை இருக்குன்னா அதுக்கு நம்ம தயாரில்லை. அதுக்கு என்ன சொல்லிடுவோங்க அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டில் இருந்தால் சண்டை வந்துடும். அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த அளவுக்கு தான் இப்போதைய நம்மளோட சமூகம், நாகரீகமான வளர்ந்த சமூகம் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, அந்த கிருஷ்ணரோட படத்தை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தயக்கம் இருக்குது. அப்போது அவரோட மனநிலை என்ன? கிருஷ்ணரோட உபதேசம் வந்து பகவத்கீதை சொல்லியிருக்க நம்ம வந்து பின்பற்றுறக்கு, பொதுமக்கள் வந்து பின்பற்றி அவர் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி ஏற்றுக்கணும், ஜீவாத்மாவில் ஆரம்பித்து வந்து சரணடைகிறத வரைக்கும் வந்து பார்த்தோன்னா பகவத்கீதை சொல்லியிருக்கார். அப்போ பகவத்கீதையில் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், பகவத்கீதையை ஏற்றுக்கிறதுக்கே நம்ம தயாராக இல்லை, அதுக்கப்புறம் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்றுக்கிறது, அதை வந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு வந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பகவத்கீதை ஒருத்தர் வந்து எடுத்துக்கிட்டு அவர் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ, அதை வந்து அப்ளை பண்ணுறார். அப்படின்னா கிருஷ்ணருக்கு வந்து நானும் சரணாகதி அடையணும், நானும் சரணடைஞ்சு அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அப்ளை பண்ணணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். இந்த மாதிரி பகவத்கீதையை எடுத்துக்கிட்டு யார் சரணடைஞ்சாங்களோ அவங்க லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் ஸ்ரீமத் பாகவதம். இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் 9 காண்டங்கள் படித்து ஒருத்தர் வந்து 10வது காண்டத்துக்கு வர்றப்போ நேரடியாக கிருஷ்ணரை பற்றி கேட்குறாங்க. அப்போ நேரடியாக கிருஷ்ணரை பற்றி பாகவதத்துலேயும் வந்து டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே சொல்லப்படலை. பாகவதத்தில் வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணரோட லைஃப்பில் வந்து ரகசியம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம நார்மலாக இப்போ பொதுமக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பொது வாழ்க்கைக்கு வர்றக்கு முன்னாடி அவங்களோட பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்காது, அவ்வளோ கேட்கக்கூடிய வகையில் இருக்காது. அப்போ அவங்க வந்து தங்களோட முன்னாடி நடந்த வாழ்க்கையை பற்றி வந்து பார்த்தோன்னா பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ வந்து அவங்களுக்கு மரியாதை பெற்றுத்தராது, அவங்க அதை வந்து ஹைடு பண்ணிடுவாங்க, தான் எப்படி இருந்த அப்படிங்க வந்து ஹைடு பண்ணிடுவாங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. பாகவதத்தில் 10வது காண்டத்தில் படிக்கிறப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் திருடியது, கோபியர்களோட வீட்டில் வந்து மறைஞ்சிருந்து வெண்ணெய் திருடியதும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த என்னென்ன சேட்டைகள் செஞ்சாரோ அசுரர்களை வதம் பண்ணதும், அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப ரகசியமானதுன்னா இந்த சொல்லியிருக்க மாதிரி மற்றவர்களோட மனைவிகளோட, இது வந்து நான் சாதாரணமான ஆன்மீக கண்ணோட்டம் இல்லாமல் கிருஷ்ணனூர் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு வந்து ஜடக்காமம் தான் அதிகரிக்கும் அப்படின்னு சில சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லியிருக்காங்க. அதே பாகவதத்தில் முதல் 9 காண்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக படித்து நம்ம வந்து 10வது காண்டத்துக்கு போகிறப்போ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணனோட லீலைகளையே ரொம்ப ரகசியமானது வந்து ராசலீலை, விருந்தாவனத்தோட இளம் பெண்கள் கோபியர்களோட வந்து கிருஷ்ணன் நடத்தின அந்த ராசலீலை அது ரொம்ப ரகசியமானது. அதை வந்து நம்ம சரியான நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும், சரியான நோக்கத்தில் மீன் சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரணும் அப்படின்னா முதல் 9 காண்டங்கள் படித்து கிருஷ்ணர் யார், கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்னா அது எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும்? அப்போ மற்றவர்கள் வந்து மற்ற தேவர்கள் அவங்களுக்கும் கிருஷ்ண அவங்களோட நிலை, அதுக்கு மத்தியில் கிருஷ்ணரோட நிலை, அவரோட உயர்ந்த தன்மை, இதை பற்றியெல்லாம் இதை வந்து பரீட்சித்து மகாராஜா வந்து கேட்குறாரு. பரீட்சித்து மகாராஜா வந்து நம்ம 5000 வருஷம் கழித்து இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் நமக்கு வரும்னு தெரிஞ்சிட்டு பரீட்சித்து மகாராஜா வந்து கேட்குறாரு,
நீங்கள் கிருஷ்ணர் வந்து மற்ற பெண்கள் கூட மற்றவங்களோட மனைவிகளோட டான்ஸ் ஆடுறதை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் அது வந்து கொஞ்சம் ஒரு முரண்பாடாக இருக்கே. ஏன்னா நார்மலாக பொது வழக்கத்துல இது வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ அதை வந்து கிருஷ்ணனோட அவதாரத்தோட நோக்கமே பகவத்கீதை சொல்லியிருப்பார், தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்காக, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சாதுஸ்திருதாம் தர்ம சம்ஸ்தாபனாய, அதை வந்து தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த கிருஷ்ணர் மற்றவர்களோட மனைவிகளோட வந்து டான்ஸ் ஆடுறது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பரிட்சித மகாராஜ கேட்குறாரு சுகதேவ கோஸ்வாமிகிட்ட. அப்போ சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஜஸ்ட்டு வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல், பரிட்சித மகாராஜா வந்து கேட்குறது மட்டும் இல்லாமல் தன்னோட சந்தேகங்கள் வந்து கேட்குறப்போ அவரோட ஆர்வத்தை வந்து அங்கீகாரம் பண்ணுறார், பாராட்டுறார், நீ வந்து உண்மையிலேயே ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டீப்பானதில் சொல்கிறப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாரு, கிருஷ்ணர் கோபியர்களோட டான்ஸ் பண்ணது வந்து எந்த ஒரு கட்டத்துலையும் வந்து தவறு கிடையாது. அவருக்கு அது ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிட்டாய் கடைக்காரர், அவர் வந்து மிட்டாய் கடையில் வந்து நிறைய மிட்டாய்கள் வந்து உற்பத்தி பண்ணுவார், இனிப்பு வந்து பார்த்தோன்னா உற்பத்தி பண்ணுவார். அந்த உற்பத்தி பண்ணுறவர் அந்த மிட்டாயை எடுத்து வந்து பார்த்தோன்னா டேஸ்ட் பண்ணுறது வந்து எந்த விதத்துலையும் தவறு கிடையாது. ஏன்னா அவர் வந்து உற்பத்தி பண்ணுறவர், அவர் வந்து ஒருபோதும் அந்த மிட்டாயினால் அட்ராக்ட் ஆக மாட்டார். அவர் வந்து அதோட தரத்தை டேஸ்ட் பண்ணுறத சுவைப்பார் ஒழிய அதனால் அட்ராக்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா சுவைக்க மாட்டார். அந்த மாதிரி தான் கிருஷ்ணர் வந்து முழுமுதற் கடவுள், எல்லாத்தோட மூலம், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் வந்து கிருஷ்ணர். யாருக்கிட்டேருந்து இந்த ஜீவாத்மாக்கள் வர்றாங்களோ, யாருக்கிட்டேருந்து இந்த ஜட ஆன்மீகுலங்கள் வருதோ, அவர் வந்து தன்னோட பிரதிபலிப்பு, இந்த கோபியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவரோட பிரதிபலிப்பு. அப்போ அவங்க கூட அவர் வந்து பார்த்தோன்னா இது வந்து விளையாடுறது அப்படிங்கிறது வந்து நடனம் ஆடுறது அப்படிங்கிறது ஜட கண்ணோட்டத்தில் பார்த்தா முரண்பாடாக தெரியும், ஆன்மீக கண்ணோட்டத்தில் பூர்ணமான தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான கலங்கமும் கிடையாது. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்டர் ஆகிறப்போ, அப்போது கிருஷ்ணர் வந்து கோபியர்களோடு நடத்தின லீலைகள் வந்து பாகவதத்தில் பத்தாவது காண்டத்தில் வந்து ராசலீலை அதில் நம்ம படிப்போம். அப்போ அந்த ராசலீலையிலையும் கூட பக்தர்கள் நடந்துட்டு இருக்கும் பகவானோட மனநிலை என்ன அப்படிங்கிறது வந்து பாகவதத்துலேயும் சொல்லப்படலை, அது இன்னும் வந்து பூடகமானது. அதை நம்ம சொல்லவும் இல்லையா, அதை வந்து வெளிப்புறமாக நம்மளோட நடவடிக்கைகள் வந்து வாட்ச் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்போ இருக்கிறதுல நம்ம செக்யூரிட்டி கேமரா வச்சுருப்பாங்க, நம்ம இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற வந்து கேமரா வச்சுருப்பாங்க, கேமரா வச்சு வந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வேலை செய்கிறவங்க, அந்த ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னு வந்து அந்த கேமரா கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து எக்ஸ்டர்னல் அவங்க வந்து ஆக்டிவிட்டிஸ் மட்டும் காமிச்சு கொடுக்கும். அப்போது ஸ்ரீமத் பாகவதம் வந்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதனால இப்படி செய்கிறாங்கங்கிற வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வந்து சொல்லப்படலை. அப்போது அது வந்து அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபியர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, அவங்களுக்குள்ள என்ன அன்பு பரிமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது வந்து இன்னுமே ரகசியமானது. அப்போ அந்த ரகசியமான விஷயத்தை நமக்கு எல்லோருக்கும் இருக்கிறதுலே வந்து பார்த்தோன்னா மிக மிக புனிதமான விஷயம், ரகசியமான விஷயம், இருக்கிறதுலையே மிக மிக மோசமானவங்க வந்து பார்த்தோன்னா கலியுகத்தில் இருக்கக்கூடியவங்க. கலியுகம் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய திரேத துவாபர யுகத்தில் தாண்டி ரொம்ப ரொம்ப மோசமான யுகம், இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து மந்தா சுமந்த மதையோ மந்த வாக்கிய உபத்ரதக, மந்த புத்தி, அற்ப ஆயுள், சண்டை சச்சரவு, கலகம், கலகப்பிரியர்கள் இருக்கக்கூடிய இந்த யுகத்தில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அது வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்படுது, எந்த விதமான சார்ஜும் இல்லாமல் கொடுக்கப்படுது. அது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் சேம் கிருஷ்ணரே தான். அப்போ கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் சொல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ கிருஷ்ணர் தன்னோட அந்தரங்கமான லீலைகள் அதை வந்து ஒரு பக்தரோட மனநிலையில் சைத்தன்ய மகாபிரபு வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் சொல்கிறப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு மட்டும் இல்லை, பஞ்சதத்துவா இந்த பஞ்சதத்துவா அவங்கள பற்றி சொல்கிறப்போ நித்யானந்த பிரபு, ஸ்ரீ அத்வைதாச்சாரியர், கதாதர் பண்டிட், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இவங்க நாலு பேரும் சைத்தன்ய மகாபிரபோடு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த டான்ஸ் பண்ணுறப்போ அதில் நம்ம வைஷ்ணவ ஆச்சாரிய சாங் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து ரெண்டு பிக்சர் பார்ப்போம். மேலே வந்து ராசலீலையோட பிக்சர், கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட டான்ஸ் பண்ணுறது, அதுக்கு கீழே சங்கீர்த்தனம், சைத்தன்யமரோட சங்கீர்த்தனம் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து பார்த்தோன்னா வித்தியாசம் இல்லை. ராசலீலையில் என்ன ஹாப்பினஸ் கோபியர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அந்த ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீர்த்தனத்தில் நம்ம வந்து பங்கெடுத்துக்கிற மூலமா நம்ம அதே ஹாப்பினஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து சிவபெருமானாலேயே லக்ஷ்மி தேவினாலேயே ராசலீலைக்கு என்டர் ஆக முடியல. லக்ஷ்மி தேவி வந்து கேட்டில் தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அவங்க வந்து ஆஸ்ட்ரலிட்டி தவம் பயிற்சி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. சிவபெருமானுக்கும் அதே மாதிரி தான், அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ராசலீலைக்கு என்டர் ஆக வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கருணையான அவதாரம் சைத்தன்யம் அவர்ப்பு சொல்கிறது எப்படின்னா, நம்ம முதல் அதாவது வந்து அவருக்கு பக்திக்கு சம்பந்தமே இருக்காது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிநாம சங்கீதத்தில் பங்கெடுத்துட்டு கையை உயர தூக்கி கீர்த்தனத்தில் பங்கேற்கிற மாதிரி சைத்தன்யமரோட சங்கீர்த்தன இயக்கம் பிரபுபாதர் மூலிமா உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கு. அப்போ அந்த பஞ்சதத்துவா அவங்க தான் வந்து இந்த ரகசிய பெட்டகத்தை வந்து ஓப்பன் பண்ணி, அந்த பஞ்சதத்துவம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீர்த்தனத்தில் அதுக்கப்புறம் அதில் வந்து சைத்தன்யோட கடைசி லைஃபோட கடைசி இது வரைக்கும் பார்ப்போம். அந்த லீலைகளோட கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா பூரியில் வந்து சைத்தன்யவர் வந்து 24 வருஷம் இருக்கிறாங்க இல்லையா, 18 இயர்ஸ் இருக்காங்க. ஆ 6 இயர்ஸ் வந்து சவுத் இந்தியா ட்ராவல், 18 இயர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த 18 இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த விருந்தாவனத்தில் கோபியர்களோட அந்த மனோபாவத்தை வந்து நிறைய டைம் சைத்தன்யம் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி சைத்தன்ய சரதாமிரத்தில் வந்து அந்தியலீலையில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சில கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்கிறப்ப கிருஷ்ணராஜ் கவிராஜ் கோஸ்வாமி அதான் சொல்கிறாங்க, இவ்வளோ ரகசியமான ரொம்ப ரொம்ப ஊடகமான இந்த லீலைகள் வந்து பஞ்சதத்துவா வந்து நம்ம எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் ஹவுஸ், கிருஷ்ணரோட ஹார்ட், கிருஷ்ணரோட ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்க ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி சைத்தன்யரோட ஃபார்மில் வந்து எல்லோருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சிஷ்ய ஜெகநாத் பல்தேவ் சுபுத்திர மகாராணிக்கு, சிஷ்ய தாய் கிருஷ்ணந்தர்க்கு, அதித் பாணஸ்ல பிரபுபாதிக்கு. இப்போ கிருஷ்ணரோட மனநிலை, கிருஷ்ணரோட இதயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கிருஷ்ணரோட மனநிலை அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப ஸ்பெஷல் எப்படின்னா ஜெகநாதரோட ரூபம். அப்போ கிருஷ்ணர் வந்து இப்போ உத்தவர்கிட்ட பேசுகிறாங்க, உத்தவர்கிட்ட வந்து பேசுகிறப்ப சொல்கிறாங்க, என்னோட பிரியமான கோபியர்கள் அவங்க வந்து இந்த 3-4 ஸ்லோகம் வந்து அதில் சொல்கிறார். 4வது ஸ்லோகத்தை சொல்கிறார், அந்த கோபியர்களின் மனங்கள் எப்பொழுதும் என்னில் ஆழ்ந்துள்ளன, அவர்களது உயிர்களும் எப்பொழுதும் எனக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன, எனக்காக அவர்கள் இவ்வுலகின் சாதாரண மகிழ்ச்சி மற்றும் அடுத்த பிறப்பின் மகிழ்ச்சிக்கு தேவையான சமயக்கடமைகள் முதலான உடலை பற்றிய உறவுகளை துறந்துள்ளனர், அவர்கள் என்னை மட்டுமே தங்கள் பிரியத்துக்குரிய நாயகனாக அல்லது தங்களது உயிருக்குயிராக கொண்டுள்ளனர், எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை காக்கும் பொறுப்பை நான் சிரமேற்கொள்கின்றேன். இப்போ ஜெகநாதரோட அந்த ரூபத்தோட ஸ்பெஷலே இதுதான், கிருஷ்ணர் வந்து
இந்த ஜெகநாத ரூபம் ஸ்பெஷல் ரூபம் எடுக்கிறார் அப்படின்னா அந்த கோபியர்கள் நினச்சி அந்த உன்னத ஆனந்தத்தில் அவங்களோட பிரிவில் இருக்கக்கூடிய அந்த உன்னத ஆனந்தத்தில் தான் இந்த ஸ்பெஷல் ரூபம். அப்போ அந்த ஜெகநாதர் வந்து பார்த்தோன்னா ரெண்டு கையும் நீட்டி, ரெண்டு கையும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டி வந்து அந்த பக்தர்களோட அவங்கள ஆலிங்கனம் பண்ணுறவங்க வந்து வெல்கம் பண்ணக்கூடிய அந்த மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறார். அப்போ அதை வந்து நார்மலாக இந்த அன்பு பரிமாற்றத்தை வந்து சைத்தன்ய மகாப்பிரபு வந்து விருந்தாவனத்தில் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. சரி, ஜெகநாத் பூரியில், ஜெகநாத் பூரியில் வந்து அவரது வந்து கிருஷ்ணரோட அதாவது ஜெகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மனநிலை இருக்கார் அப்படிங்கிற வந்து சைத்தன்யவர் வந்து தேர் திருவிழா நடக்கிற டைமில் ஜெகநாதர் விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய தன்னோட பக்தர்கள் பார்க்க போகக்கூடிய அந்த உற்சவத்தோட ஞாபகார்த்தமாக அந்த வந்து செலிப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் தேர் திருவிழா நடக்கும். அப்போ அந்த தேர் திருவிழாவே என்னென்னா கிருஷ்ணர் வந்து ஜெகநாதர் வந்து தன்னோட பக்தர்கள் பார்க்குறக்கு விருந்தாவன கோபியரில் பார்க்குறக்கு வந்து போகக்கூடியது. இதில் வந்து சில உத்தவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க, என்னுடைய பக்தர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கோபியர்கள் வந்து என்னை பற்றி என்னோட ஞாபகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வந்து எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம நடைமுறை உதாரணம் ஒன்று இருந்து புரிஞ்சு சொல்லணும்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு இளம் பெண், ஒரு இளம் ஆண், வாலிபன், ஒரு பாய் கேர்ள் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணுறப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சப்போர்ட் இல்லாத சமயத்தில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நீ வந்து பார்த்தீங்கன்னா சரி அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் எனக்கு வந்து உங்களை தவிர நான் யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க மாட்டேன். அது வந்து எங்கள் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட, எங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலினா கூட நான் உங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்குவேன். அப்போ அந்த பெண்ணோட உறுதி வந்து இந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அன்பை வந்து அதிகரிக்கும். இந்த ரெண்டு இதில் அதாவது வந்து நடைமுறை நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்தால் கூட அதை வந்து உதாரணத்தோட ரிலேட் பண்ணிக்கிறப்ப அது புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த பெண் வந்து தீவிரமான அன்பு அந்த பாய் மேலே காமிக்கிறப்போ அந்த பாய் வந்து மேபி கோடீஸ்வரர் வீட்டு பையனாக இருப்பான். கோடீஸ்வரர் வீட்டில் கோடீஸ்வரருக்கு வந்து ஒரே பையனாக இருப்பான். அப்போ அவங்க வீட்டில் இந்த பெண் வந்து மேபி வசதி இல்லாத பெண்ணாக இருக்கலாம். அந்த பெண் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயோட வீட்லேயும் அந்த பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற பெண்ணை தான் நீ வந்து திருமணம் பண்ணிக்கணும், நீ அந்த மாதிரி உனக்கு விருப்பப்பட்ட பெண்ணால் திருமணம் பண்ணிக்கூடாது, அப்படி நீ வந்து அதை பண்ணுன அப்படின்னு சொல்லி சொன்னால் உனக்கு வந்து சொத்தில் ஒரு பங்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த பாய் வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணோட உறுதி அந்த பெண் இவர் மேலே வச்சிருக்கிறதுல மேபி நீங்கள் மாற்றிங்கிட்டு யோசிக்கலாம். அதாவது வந்து அந்த பெண் வந்து வசதியான வீட்டில் இருக்கலாம் அப்படி வச்சுக்கோ, அப்போ தான் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியும். அந்த பெண் ரொம்ப வசதியான வீட்டில் பெண், ஒரே பெண், இந்த பாய் வந்து ஏழை வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த பெண் இந்த பாய் மேலே வச்ச அந்த அன்புக்கொசரம் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து ஏழ்மை, இவருக்கு எந்த விதமான வசதிகள் எதுவுமே கிடையாது, ஆனாலும் அந்த பாய் மேலே இருக்கிற ஒரே ஒரு அன்புக்கொசரம் தன்னோட பிரியமான பெற்றோர் எக்கச்சக்கமான செல்வம் வசதிகள் இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி சொன்னா அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கொசரம் உயிரையும் கூட கொடுப்பார். என்ன தடைகள் வந்தாலும், ஏன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சு அப்படின்னா நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்போ அதுக்கொசரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்போம், நடைமுறை வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். அந்த பாய் என்ன செய்வார் அப்படின்னா எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அந்த பெண்ணுக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுப்பார். ஏன், ஒரே ஒரு காரணம் என்னென்னா அந்த பெண் வந்து இவர் விரும்பிடுச்சு. அந்த பெண்
அவங்களோட பேரண்ட்ஸு வசதிகள் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்துட்டதுனால அந்த பெண்ணுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலம் பூரா அவர் லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பெண் வந்து இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டதுனால. அப்போ இந்த உதாரணத்தில் வந்து இங்கே நம்ம யோசிச்சு அப்படின்னா ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்க்குறப்போ அது ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து அந்த பாய் மேலே அன்பு செலுத்துனதுக்கே அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறப்போ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தோட சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகம் இல்லை ஆன்மீக உலகம், அவர் வந்து ஒரு ஒரு ஜீவாத்மாவும் ஜீவாத்மாக்கள் வந்து கிருஷ்ணர் மேலே வச்சுருந்த அன்பை விட்டுட்டு தனியாக இருக்கணும்னு வந்திருக்கிற ஜீவாத்மா, இங்கே ஜட உலகத்துக்கு வந்திருக்கிற ஜீவாத்மா வந்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சு, கோபியர்கள் வந்து அந்த மாதிரி வீழ்ந்த ஆத்மாக்கள் கிடையாது, அவங்க வந்து நம்மளுக்குள்ள ஒரு மாடல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து இந்த ஜட உலகத்தில் அன்பு காமிக்கக்கூடிய பொருள், நேற்றுக்கு வந்து கபிலதேவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் பார்த்தோம், அன்புக்குரிய பொருள் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அன்பு இங்கே வைக்கிறோம், அங்கே வைக்கிறோம், எல்லா இடத்துலையும் வச்சு பார்க்குறோம். பொருட்கள் வைக்கிறோம், பொருட்கள் முடியாதப்ப நபர்கள் மேலே வைக்கிறோம், நபர்களும் ஃபெயில் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த அன்பு வைக்கிறதுக்கு வந்து எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுத்து போயிடுறோம். ஆனால் கோபியர்கள் வந்து அப்படி மாதிரி கிடையாது, அன்பு வைக்கிறதுகளுக்கு வந்து சரியான நபர். அதே மாதிரி அந்த செலுத்தின அன்பில் வந்து எப்பவும் வந்து பின்வாங்காத, எப்படி அந்த பணக்கார வீட்டு பெண் ஏழை அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெச்ச அன்புக்கோசரம் அவர் வந்து எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாரோ அந்த மாதிரி கிருஷ்ணர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோபியர்கள் வந்து அவங்களோட அன்பு வச்சாங்க. நான் நார்மலாக பார்க்குறதுக்கு வந்து அன்பு வச்சுருந்தாங்க, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாரு, இது என்ன விதமான அன்பு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் வந்து பாகவதத்தில் இன்னொரு இடத்துல பார்ப்போம், அதாவது வந்து அவங்களோட கிருஷ்ண ஸ்மரணத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கோசரம் தான் ஆக்சுவலாக பிரிஞ்சே போனார். பிருந்தாவனத்துலேருந்து கிருஷ்ணன் பிரிஞ்சு போனது வந்து நேரில் இருக்கிறத விட பிரிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கோபியர்களோட அவங்களோட நிலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சில உத்தவர் வந்து பிருந்தாவனத்துக்கு என்ட்ராகிறத பார்த்தோம், உத்தவர் பிருந்தாவனத்துக்கு என்ட்ராகிறப்போ அவர் அங்கே பார்த்த சிச்சுவேஷன் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிரிவால் கோகுலம் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிரிவால் கோகுலம் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் அத்தோற்றத்தை மறைப்பதற்காக பகவான் தமது அந்தரங்க சக்தியை விரிவடைய செய்து சூரிய அஸ்தமனத்தின் போது கோகுலத்தில் வழக்கமாக காணப்படும் பரபரப்பையும் மகிழ்ச்சியையும் உத்தவர் காணும்படி செய்தார். அப்போ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து உத்தவர் காமிச்சு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்த விருந்தாவனவாசிகள் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்தில் வந்து உயர்ந்த பக்தர்களான கோவியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் கிருஷ்ணர் வந்து 11 வயசில் அக்ரூரர் வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ இதில் கிருஷ்ணரே சொல்கிறார் உத்தவர்கிட்ட, அவங்க கோபியர்கள் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பிரஜவாசிகள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா நான் திரும்பி வருவேன், நான் திரும்பி போயிட்டு உடனே வந்துறேன்னு சொல்ல ஒரே ஒரு வார்த்தைக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறாங்க. அவங்களோட உயிரை விடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரே ரீசன் இதுதான், நான் வந்து சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தோன்னா திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக உயிரோடு இருக்கிறாங்க. அப்போது கோபியர்கள் விரஜவாசிகள் மட்டுமில்லை, கிருஷ்ணனோட வார்த்தைக்கோசரம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அந்த துன்பத்தெல்லாம் பொறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கோபியர்களுக்கு மட்டும் கிருஷ்ணர் சொல்லலை, விரஜவாசிகளுக்கு மட்டும் சொல்லலை, நமக்கும் சொல்லியிருக்கார். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் கிருஷ்ணர் வந்து எதாவது சொல்லியிருக்காருனா சேம் அதே பகவத்கீதையோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ. ஒரு ஒரு வார்த்தைகளும் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு வார்த்தைகளும் வந்து நம்ம ஒரு ஒருத்தருக்கும் வந்து அப்ளை ஆகும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு,
பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமய பக்தியா பிரயச்சதி. அதாவது அன்புடனும் பக்தியுடனும் ஒரு பூவோ இலையோ பழமோ கொடுத்தல நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோகம் பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசுனது எல்லாமே நம்ம ஒரு ஒருத்தருக்கும் பேசியிருக்கார். அப்போ நம்ம வந்து பகவத்கீதையிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு பாகவதத்தை படித்து சைத்தன்ய சரதாமிரத்தை வந்து லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா இப்படி படிப்படியாக நம்ம போகிறப்போ, அப்போ அவங்க வந்து உத்தவருக்கு வந்து படிப்படியாக காமிச்சு கொடுக்குறாங்க அந்த விரஜவாசிகள் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. அவங்களோட அந்த துயரமான நிலை அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு, திரும்பி வருவார் ஒரே காரணத்துக்காக இருக்கிறார். ஆனால் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து சந்தோஷங்கிறது கிடையாது. எப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும் அந்த பசுக்கள் கன்றுக்குட்டிகள் எல்லாமே கிருஷ்ணர் போன அந்த திசையவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கு. எந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லிருக்கு நந்தகிராமிலேருந்து கிழக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போவார். அப்போ கடைசியாக வந்து அவங்களோட எப்படின்னா நம்ம தமிழ் இதில் சொல்ல முடியாது ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் எப்படி சொல்லாதே, தமிழ் அந்தளவுக்கு ஆயிடுச்சு, சிலை மாதிரி சிலை மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறதுல அவங்க வந்து அந்த கடைசியாக வந்து கிருஷ்ணர் தடுக்கிற முயற்சி பண்ணுறாங்க, முடியல. அந்த கிருஷ்ணரோட ரதம் பார்வையை முடிகிற வரைக்கும் நிற்கிறது. அதோடு அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த உற்சாகம் அதோடு முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை பார்க்காததில் இந்த அவங்களோட கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து பக்தர்கள் வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. என்ன உதாரணம்னா ஒரு அழகான குழந்தை, ஒரு நல்ல ஒரு நல்ல பேரண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அழகான பையன், பையன் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட சின்ன வயசில் எல்லா அந்த மழலை இலைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழலை பேச்சு அந்த சின்ன விளையாட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து பெற்றோர் வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்கு. அப்படியே குழந்தை வந்து வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 வயசு 5 வயசு ஆகுது, 5 வயசு அப்படியே வளர்ந்து ஸ்கூலுக்கெல்லாம் போகுது வருது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த குழந்தை வந்து பெற்றோருக்கும் சரி அந்த உறவினர்களுக்கும் சரி எல்லோருக்குமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப மனதுக்கு இனியதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்தா அவ்வளோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பாய். அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறார். அந்த பாய் அசம்பாவிதமாக இறந்துட்டார். அப்போ இறந்த உடனே அந்த வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி இருக்குங்க, பயங்கர சோகமாக இருக்கும். அவன் பேரண்ட்ஸோட மனங்கள் எப்படி இருக்கு, எல்லோரையும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிடுவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதாயிரும். அவங்களுக்கும் சரி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி எதை நினச்சிட்டு இருப்பாங்க, அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை செஞ்ச விளையாட்டெல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பேசின மழலை பேச்சு, அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுனது, அந்த குழந்தை யூஸ் பண்ண பொருட்கள் இதையெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதிகரிக்கத்தை செய்யும். அந்த குழந்தையோட ஞாபகம் அதிகரிக்கத்தை செய்யும் ஒழிய குறையாது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் நாட்டம் இருக்காது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஃபெஸ்டிவல்ஸ் வரும், எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஆனால் அவங்களுக்கு மட்டும் அதில் வந்து ஈடுபாடு இருக்காது. அவங்களுக்கு அந்த குழந்தை பற்றியே தான் தங்களோட லைஃப் ஃபுல்லாக, அப்போ மட்டும் கிடையாது அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நினச்சாங்கனாலும் என்னோடய பிரியமான பையன் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கல்லு தண்ணி வந்துடும். இது நம்ம நடைமுறையில் பார்ப்போம். அதாவது ஒரு சாதாரண குழந்தைக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குன்னா இதில் வந்து பொருளுரையில் பிரபுபாதர்கள் இருக்கார். நம்ம சொந்த நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல், உறவுகள் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல். ஒரு நாளைக்கு அந்த உறவுகளும் விட்டுருவோம், இந்த குழந்தை இந்த மாதிரியும் விட்டுடுவோம்.
அதை விட நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரியமானது வந்து இந்த உடல், நம்ம இருக்கக்கூடிய உடல். நம்ம உடலோட நம்மளுக்கு பிரியமானது என்னென்னா ஆத்மாவான நம்ம தான் நம்மளுக்கு பிரியமானவங்க. அப்போ நம்ம விட கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து பிரியமானவர் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க அதில். அப்போ நம்ம விட ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மேலே நம்மளுக்கு கவர்ச்சி வருது அப்படின்னா நம்ம கிருஷ்ணரோட அங்கத்தில் ஒரு பகுதி. அப்போ அங்கே அதாவது ஒரு காந்தத்தோட துகள் முழு காந்தத்தை நோக்கி ஈர்க்கப்படுறது வந்து இயல்பு. முழு காந்தம் மற்ற துகள்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது, அது வந்து இயல்பு. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் மேலே ஜீவாத்மா தன்னை விட கிருஷ்ணர் மேலே அன்பு செலுத்துறது வந்து இயல்பு. அப்போ அப்படிப்பட்ட இயல்பு வந்து நமக்கு வந்து அந்த கிருஷ்ணரை வந்து மறந்திருக்கிறது, நம்ம மறந்திருக்கிறோம். அப்போ அந்த குழந்தை வந்து எப்படி அந்த பேரண்ட்ஸ் வந்து விடாமல் நினச்சிட்டே இருப்பாங்களோ, அப்போ அந்த மாதிரி பிரஜவாசிகள் வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தது வந்து ஆச்சரியம் கிடையாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கல, ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் தரமாக புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பிரியமான ஒரு பொருளை இழந்தாலே எவ்வளோ வருத்தப்படுறோம். ரொம்ப நல்ல ஒரு ஃபோன் வச்சுருந்துங்க, இப்படி வந்து உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து வந்து பார்த்தா உடஞ்சி கண் முன்னாடியே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். நான் ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனு ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன், கண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து சில்லாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஒரு பொருட்கள் மேலேயே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈர்ப்புக்கு எல்லாத்துக்கும் மூலமான கிருஷ்ணர் வந்து பிரிஞ்சிருந்த பிரஜவாசிகள் அவங்களோட துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மனநிலையில் வந்து உத்தவர் வந்து பார்க்குறார். அப்போது பிரஜவாசிகள் அவங்களோட மனநிலை, அதுக்கப்புறம் வந்து அதை விட இன்னும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது வந்து கோபியர்கள். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பாகவதத்துலேருந்து கேட்குறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கும் இந்த கிருஷ்ணோட லீலைகளுக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் புருஷோத்தம மாசத்தில் ஒரு ரெண்டு நாள் சரி கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போகலான்னா அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இந்த கோபியர்கள் பிரஜவாசிகள் இருந்த அதே அன்பு வந்து காமிக்கிறதுக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கு கிருஷ்ணர் தயாராக இருக்கார். கிருஷ்ணர் வந்து நமக்கொசரம் நமக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பணக்கார வீட்டு பெண் ஒரு ஏழை அந்த அந்த பாய் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி அந்த பாய்க்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இடத்துல விட்டு வந்தாங்களோ, அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த ரெண்டு பேர்த்தோட அன்பு பார்த்தோம்னா வந்து ரொம்ப அற்புதமான காதல் ஜோடிகள்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அந்த ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ஒருத்தருக்கும் வந்து கிருஷ்ணர் நம்ம மேலே காமிச்ச அன்புக்காக நம்ம மேலே வச்ச ஒரே ஒரு அன்புக்கொசரம் நம்ம வைகுண்ட லோகத்துலேருந்து கிளம்பி வந்துட்டோம். கிருஷ்ணர் வேண்டாம், சைத்தன்ய சொல்லுன்னா கிருஷ்ண பகிர்முகா, கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை திருப்பிட்டு கிருஷ்ணர் வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி வந்தவங்க தான் நமக்கு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து கிருஷ்ணர் வேணான்னு வந்தாலும் கூட கிருஷ்ணர் வந்து நம்ம மேலே வச்சிருந்த அன்புக்கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடையே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார். நம்ம கோடிக்கணக்கான பிறவியாக வெவ்வேறு வகையான உடல்களை மாற்றிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் இழக்காத ஒரே உறவு யார் கூட இருக்குது அப்படின்னா கிருஷ்ணர் கூட தான். அவர் வந்து நம்மளோட ஹார்ட்டில் வந்து பரமாத்மாவை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா மேபி நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுனால கிருஷ்ணரும் வந்து வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் நம்ம மேலே வச்சிருந்த அன்பு ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க, இந்த ஜீவாத்மா வந்து என் நான் இல்லாமல் அவன் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அவன் எப்படி கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு சரி அவனுக்கு வந்து அவனோட அந்த என்ஜாய்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிறக்கொசரம் பகவானை வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா ஃபார்மில் வந்து இருக்கார். எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் என்னாலும் இமீடியட்டாக ஹெல்ப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகளை கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கார். இதுக்கு வந்து இந்த மாதிரி நாட்டில் வந்து முக்கியமான பிரதம மந்திரி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் நகர் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட பாடி கார்ட்ஸ் வந்து அந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா யூனிஃபார்மில் போனால் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுக்குறதுக்கோசரம் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போவாங்க. நார்மலாக யூனிஃபார்ம் போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல்
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபேன் ஷர்ட் போட்டு, பட் அந்த விஐபி முக்கியமான பர்சன் சுற்றியே நின்றுருப்பாங்க. அவர் வந்து எப்போ வந்து வேணும் அப்படின்னு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிடுவாங்க. அத்தனை அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே தனிச்சு நிற்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருக்கும் வந்து கிருஷ்ணர் வந்து நம்மளோட ஹார்ட்டில் பரமாத்மா இருக்கார். நம்ம எப்போ வந்து போதும் எனக்கு வந்து பார்த்தோன்னா இனிமேல் இங்கே ஜட உலகத்தில் வந்து சந்தோஷம் இருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மா ரியலைஸ் பண்ணி நினச்சா போதும். நினச்ச மாத்திரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கார். அந்த அன்பு தான் வந்து எதிர்பார்க்கிறார். இப்போ பிருந்தாவனவாசிகள் கோபியர்கள் வச்ச அந்த அன்பு காரணமாக தான் உத்தவர் வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சுடுறார். அவங்களுக்கு வந்து தன்னோட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி தான் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். நம்ம ஒரு ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெசேஜ் வந்து அவரோட தூய பக்தர்கள் மூலிமா உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணுற மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரோட மெசேஜ் வந்து சில பிரபுபாதர் மூலிமா உலகம் ஃபுல்லாக ரீச் பண்ணி இப்போ நம்ம வந்து இந்த புத்தக விநியோகம் அப்படிங்கிறது வந்து உத்தவரோட மெசேஜ், உத்தவர் வந்து கிருஷ்ணரோட மெசேஜ் கோபியூரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடியது வந்து கிருஷ்ணரோட மெசேஜ் இந்த லீலைகள் அடங்கினதை வந்து நம்ம யாருக்கு ரீச் ஆகலன்னு இந்த இப்போ இருக்கக்கூடிய சொல்கிறக்கே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பௌதிக வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு தட்டப்படும், டோர் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து விருப்பம் இல்லாமல் யார் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் போய் கதவு திறந்து பார்த்தா ஹரே கிருஷ்ண பக்தர் வந்து பகவத்கீதை பாகவத்தை வச்சுட்டு அவர் வந்து நீட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி பகவத்கீதை புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேங்க, கிருஷ்ணரோட லீலைகள் புத்தகம் கொண்டு வந்திருக்கிறோம், பாகவதம் கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது அவர் வந்து விருப்பமே இல்லாமல் தான் இருக்கிறார், ஆனாலும் கிருஷ்ணரோட செய்தி வந்து உத்தவர் அனுப்பிச்சுட்ட மாதிரி உத்தவர் அனுப்பிச்சது வந்து விருந்த அந்தோட அவங்களோட அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சமாதானப்படுத்துறதுக்கோசரம் விருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சுட்றார். ஆனால் நம்மளோட நிலை வேறு மாதிரி, நம்ம கிருஷ்ணனை வேண்டான்னு சொல்லி வந்து ஜீவாத்மா வந்து ரொம்ப டீப்பான இடத்துக்கு போயிருக்கிற அந்த ஜீவாத்மா கூட தன்னோட மெசேஜ் வந்து தூதுவர் மூலியம் ஒத்துவர் அனுப்பிச்ச மாதிரி அனுப்புகிறார். அப்போ யார் ஒருத்தர் வந்து பகவத்கீதை பாகவத் எடுக்கிறாங்களோ அந்த க்ஷணத்திலிருந்து அந்த ஜீவாத்மா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாவனம் போய் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகளில் நம்ம விருந்தாவனம் திரும்பவும் போய் சேர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதில் இந்த மாதம் புருஷோத்தம் அதிக மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். தாமோதர மாதத்தோட ஆயிரக்கணக்கான மடங்கு பலன் அதிகமான இந்த மாதத்தில் இந்த கடைசி ரெண்டு நாள் இருக்குது. நம்ம இந்த ரெண்டு நாள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆரம்பத்திலே ட்ரெயின் புக் பண்ணிடுவாங்க. ஒரு யாத்திரை போகணும் அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணி இல்லை ட்ரெயின் எல்லாம் சீட் கோச் எல்லாம் பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்கு வந்து 3-4 ஹவர்ஸ் முன்னாடியே போய் வந்து சீட்டில் ஏறி ரிலாக்ஸாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ட்ரிப்பு போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி தான் டிசைட் ஆகிருக்கும். அப்போ அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறக்கோ இதுக்கு மாதிரிலாம் சான்ஸே இல்லை. ஆனாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஸ்டேஷன் போய் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போய் போயிடுவாங்க. அப்போது ஃபஸ்ட்லேயே டிக்கெட் புக் பண்ணாலும் சரி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணி போனாலும் சரி ட்ரெயின் போய் சேர்றது வந்து விருந்தாவனம் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் குறைபாடுகள் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த வகையில் நம்ம வந்து இந்த ரெண்டு நாள் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோர்வு கிடைக்கிறக்கும் நம்மளோட பக்தி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிக்கிறதுக்கு முயற்சினாலும் நம்ம வந்து விருந்தாவனம் போய் சேர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் திறந்திருக்கு. இந்த இதில் ஒரு சிறப்பு வாய்ப்பு என்னென்னு நம்ம வந்து குருமாராஜ் வந்து சொல்லியிருக்காங்க, ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதம் இந்த புத்தகம் வந்து இந்த மாதங்களில் வந்து கொடுக்குற விசேஷம். அதுவும் கடைசி இந்த விரதம் முடிக்கக்கூடியதில் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு பிரியமானவங்களுக்கு வந்து பகவத்கீதையோ பாகவதமோ கிருஷ்ணனோட புத்தகமோ ஏதாவது ஒரு புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். இந்த மாதிரி குருமாராஜ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் உத்தவர் வந்து விருந்தாவனம் தன்னோட மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி நம்மவும் வந்து பார்த்தோன்னா உத்தவர் பண்ணின ரோல் மாதிரி கிருஷ்ணோட செய்தியை கொடுக்குறக்கு வந்து நம்மளும் ஒரு முயற்சி செய்யலாம். ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கடைசி ரெண்டு நாள் இந்திரஸ்மத் பாகவதம்கி பான்ஸ்ல பிரபுபாதுக்கு ரொம்ப
இதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க, கோபியர்களை வந்து நம்ம இமிடேட் பண்ண முடியாது. இல்லை அது வந்து விருந்தாவனத்தில் நான் அந்த மாதிரி கிருஷ்ணனை பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சகஜியா பிராகிருத சகஜியான்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்க வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு வந்துட்ட மாதிரியும் அந்த மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து ஜீவாத்மானே நம்ம புரிஞ்சிக்காமல் நம்ம இந்த உடல் நினச்சிட்டு எந்த விதமான ஆன்மீகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீரியஸாக முயற்சி பண்ணாமல் நம்ம புரிஞ்சு வந்துட்டு சொன்னால் அந்த ஃபீலிங் வராது. அப்போ உண்மையிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிரபுவார் அதான் சொல்கிறாங்க. அதை வந்து இந்த ஹரேக்ஷ்ண மந்திரம் சொல்கிறப்போ எளிமை பிரபுவார் சொல்லிக்கணும் என்னென்னா, குழந்தை வந்து தாயை காண அம்மாவை பார்க்கல அப்படின்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுமோ அந்த மனநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹரேக்ஷ்ண மந்திரத்தை நம்ம உங்கள் ஃபீலிங் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து மெக்கானிக்கலாக சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த ஒரு ஒரு நாமம் சொல்கிறப்போ கிருஷ்ணர் அதில் இருக்கார், கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரேக்ஷ்ண மந்திரம் வந்து என்னை ஆன்மீகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்னா பிரபுவர் அதுவும் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த ஹரேக்ஷ்ண மந்திரம் சொல்கிறது மூலிமா எல்லாமே கிடைக்கும் நம்மளோட. அதாவது வந்து என்ன கோபியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மேலே அன்பு வந்துச்சோ அந்த அன்பு இந்த ஹரேக்ஷ்ண மந்திரம் சொல்கிற மூலிமா நமக்கும் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து கோபியர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னு யோசிக்க தேவையில்லை. இந்த ஹரேக்ஷ்ண மந்திரத்தை கவனமாக உச்சரிக்கிறதுலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து பிரபுவர் மறுபடியும் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹரேக்ஷ்ண மந்திரம் சொல்கிறப்ப வேறு எதையும் நினைக்க தேவையில்லை, சொல்கிறத கேட்டால் போதும். அந்த ஹரேக்ஷ்ண மந்திரத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. அப்போ இப்போதைக்கு நம்ம அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஹரேக்ஷ்ண மந்திரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதைய ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சாதன பக்தியோட இதில் வந்து பொருளுரையில் அது படித்தோம்னா சாதன பக்தியில் ஈடுபட்டுள்ள சாதாரண பக்தர்களை கூட ஸ்ரீகிருஷ்ணர் பராமரிக்கின்றார். எனவே மிக மிக உயர்ந்த பக்தர்களான கோபியர்களை அவர் பராமரிப்பார் என்பதில் ஐயமில்லை. அப்போது நம்ம ஆரம்பத்தில் இதே மாதிரி தான் நம்ம சாதகா அப்படின்னு சொல்கிறது சிஸ்டமேட்டிக்காக ஆச்சாரியர் சொன்னது வந்து அப்படியே பயிற்சி பண்ணுறப்போ நம்மளும் வந்து பார்த்தோன்னா உயர்ந்த எல்லாம் கடைய முடியும். அதுக்கு வந்து குரு மகாராஜ் வந்து அருமையாக ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து பரம்பரை பணக்காரர், அவர் பரம்பரை பரம்பரையாக கோடீஸ்வரர். இன்னொருத்தர் வந்து பரம ஏழையாக இருந்து கடுமையாக உழைத்து அதன் மூலயமா பணக்காரர் ஆகிறார். அப்போ இந்த சாதன சித்தர்களுக்கும் நித்திய சித்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். ஆன்மீக உலகத்தில் வந்து எந்த வேறுபாடும் கிடையாது. பட் கோபியர்கள் வந்து நித்திய சித்தர்கள், நம்ம வந்து சாதன சித்தர்கள். சாதன பயிற்சி மூலிமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது வந்து சிஸ்டமேட்டிக்காக பயிற்சி பண்ணுறப்போ நம்மளும் கோபியர்களோட அந்த இடஸ்தானத்தை பிடிக்க முடியாது, அந்த அன்புக்கு பாத்திரமாக இருக்க வந்து நம்மளும் உயர முடியும். அவங்களோட ஸ்தானம் வந்து நித்தியமானது, அந்த ஸ்தானத்தை நம்ம பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட வேண்டாம். நம்ம அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக, அதுதான் சைத்தன்யர் வந்து மறுபடியும் சொல்லி கொடுத்தாங்க. கோபி பர்த்து பதக்கமலையோர் தாசானு 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 தாசன். இப்போ அந்த கோபியர்களுக்கு வந்து நம்ம அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட உதவியாளரோட உதவியாளருக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலே நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ். இந்த ஸ்ரீமத் பாகவதம் கி பதிப்பான் ஸ்ரீ பிரபுபாத் கி.